எல்லாருக்கும் அருணராஜா சடுக்கலையின் வணக்கம். இன்னைக்கு ஒரு சாஸ்திர குறிப்பு தான் பார்க்க போறோம். அதாவது தங்க நகைகள் அப்படிங்கிறது வந்து பெண் பிள்ளைகளுக்கு பிடிக்காத பிள்ளைகளே இல்லை. அவங்க சொல்றாங்கன்னா அதுல கூட ஒரு உண்மை குறைஞ்ச பட்சம்தான் இருக்கும், பிடிக்கலன்னு சொன்னா. அது மாதிரியான இந்த தங்க நகைகள் அணியக்கூடிய பெண்கள் காலுக்கு வந்து கொலுசு, தங்க கொலுசு வேணும் அப்படின்னு குழந்தைகள் கேட்கறத, ஏன் பெரிய பெண்களுமே கேட்கறத நம்ம பார்த்துருப்போம். ஆனா அந்த மாதிரி வந்து தங்க கொலுசுகள் வந்து காலில் அணியக்கூடாது, அது மகாலட்சுமி நம்ம வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு, அது மகாலட்சுமியை அவமதிக்கிறது ஆகும் அப்படின்னு நம்மளோட சாஸ்திர குறிப்பு சொல்லுது. அது வந்து மருத்துவ ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே அந்த கணுக்காலில் அந்த நம்ம வெள்ளி கொலுசு போடும் பொழுது கூட அது உராய்வு இருந்துக்கிட்டே தான் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இந்த தங்கத்தை வந்து போடும் பொழுது அது வாதத்தை, அதாவது அந்த குளிர்ச்சியை வாதத்தை வந்து அதிகமாக்கும், அது வந்து கொஞ்சம் நோய்க்கு வித்துடும் அப்படின்னும் சித்தாவில் சொல்கிறாங்க. அதே மாதிரியே சயின்ஸ் படி நம்ம பார்த்தோம்னா அந்த காலில் போட்டிருக்கும் போது அது கீழே யாராவது வந்து நம்ம யாராவது வந்து ஈஸியாக அதை கழட்டுறதுக்கு, இப்போ ஒரு கையில் ஒரு வளையல் இருக்குன்னா அதை கழட்டுறதுங்கிறது வந்து இந்த இடத்த தாண்டி இந்த இடத்த தாண்டி அது ரொம்ப கஷ்டம். ஒரு காலில் இருக்குன்னா அதை கட் பண்ணுறது, அதை அழுங்காமல் எடுக்கிறது எல்லாமே ஈஸி. ஒரு ட்ரெயினில் ஜேர்னி போகிறோம், ஒரு சைக்கிளில், நம்ம டூ வீலரில் அப்படின்னா அது கழண்டு உழுவுறதுக்கான வாய்ப்பாக கூட அது இருக்கலாம். ஆனால் சொன்னால் நம்ம வீட்டு பெண்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்கங்கிறதால கூட மகாலட்சுமி நம்ம வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு கூட சொல்லி வந்திருக்கலாம், இல்லை இந்த மருத்துவ குறிப்பாகவே இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் காலில் கொலுசு, தங்க கொலுசு அணியறதை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. வாழ்க வளமுடன்.